வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மாண்டாஸ் புயல் தாக்கத்தால் 3.45 லட்சம் ரூபாய்க்கான பொருட்கள் சேதமானதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகிய அருணாச்சலம் அவர்கள் மீண்டும் அக்கட்சியில் இணைந்தார். வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் பகுதியில் 13ஆம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஏர்டெல் 5G+ நெட்ஒர்க் 4G விட 20-30 மடங்கு வேகம் அதிகம் இருக்கும் என இதுகுறித்து டெமோ காட்சிகள் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் 205 நிவாரண மையங்களில் 9,280 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பையில் முதல் காலிறுதியில் பிரேசிலை வீழ்த்து குரோசியா அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். மதுரை சீரடி இடையே பாரத் கௌரவ் ரயில் வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் சேதமடைந்த மாற்றுத்திறனாளிகள் பாதை விரைவில் சீர் செய்யப்படும் என மேயர் பிரியா அவர்கள் அறிவித்துள்ளார். காசிமேட்டில் 150 படகுகள் சேதமடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சாலையோர வியாபாரி நலனுக்காக பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை வருகின்ற 2024ஆம் ஆண்டு டிசம்பர் வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், பெரம்பலூர், அரியலூர், கோவை, நீலகிரி, குமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாண்டாஸ் புயல் பலத்த காற்றுடன் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்துள்ளது. மத்திய அரசின் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் அடுத்த தவணையை தொடர்ந்து பெறுவதற்கு ஆதார் எண்ணுடன் மொபைல் எண்ணை வருகின்ற 15ஆம் தேதிக்குள் இணைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திற்கான ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் இன்று சென்னையில் 19 மண்டலங்களில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாண்டாஸ் புயல் கரையை கடக்கும்போது காற்றின் வேகத்திற்கு ஏற்ப மின்சாரம் நிறுத்தப்படும் என மின்வாரியம் அறிவித்துள்ளது. கடல் அலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் கருவியை சென்னை IIT ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கனமழையின் எச்சரிக்கையின் காரணமாக இன்று தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கிருஷ்ணகிரி, கடலூர், தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்விட்டரில் உள்ள 1.5 பில்லியன் செயலற்ற கணக்குகள் நீக்கப்படும் என எலான் மஸ்க் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியா வல்லரசுகளுக்கு இணையாக இன்னொரு சக்தி வாய்ந்த நாடாக இருப்பதாக வெள்ளை மாளிகையில் உயரதிகாரி தெரிவித்துள்ளார். மாண்டாஸ் புயல் காரணமாக இன்று நடைபெற இருந்த வனத்துறை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் தமிழகம் 14ஆவது இடத்திலிருந்து 3ஆவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் கடல் உள்வாங்கியுள்ளது. தமிழக அரசுக்கு சிறப்பு நிதியுதவி வழங்குவது உள்ளிட்ட 3 தனிநபர் மசோதாக்களை மக்களவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தாக்கல் செய்தார். ஆளுநர் அவர்கள் இனியும் தாமதிக்காமல் ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து 10,600 கன அடியிலிருந்து 15,600 கன அடியாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 40,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.